الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون صدق الله العليم قال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم ضيفه أو كما قال عليه الصلاة والسلام எல்லாம் புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து நீந்தமான முறையில் பரிபாலிக்கக்கூடிய ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் அன்னலாரின் சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற முஸ்லீம்கள் மீன்கள் ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அவனுடைய கட்டளைகளெடுத்து நடந்து அன் விளக்கிய விடயங்களை விற்றும் முற்றிலும் தவிர்ந்து ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி எல்லா நிலையிலையும் தக்வாவை கடைபிடித்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அந்த ரமலானில் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து நோம்பாளிகளாகவும் இரவுகளில் நின்று வணங்கக்கூடியவர்களாகவும் தர்மங்கள் கொடுக்கக்கூடியவர்களாகவும் குர்ஆன் திலாவத்திலையும் பலவிதமான இபாதத்தில் ஈடுபட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து நற்கர்மங்களையும் இபாதத்திலையும் கபூல் செய்து மீதி உள்ள காலங்களிலும் அன் விரும்பக்கூடிய அமல்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஈடுபடுத்துவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷவ்வாலுடைய மாதத்தில் இரண்டாவது ஹுத்துபாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய நோன்பை தொடர்ந்து அத்பாஹு சித்தும் மின ஷவ்வால், யாரு ஷவ்வாலுடைய ஆறு நோன்புகளை தொடர்ந்து அப்படி நோன்பு நோக்கிறாரோ அவர் முழு வருடமும் நோன்பு நோத்துற போல கனக சுயாமி தஹர், முழு வருஷமும் அவருக்கு நோன்பு நோத்த நன்மை கிடைக்கிறது. உலமாக்கள் இதை எவ்வாறு தெளிவுபடுத்துகிறார்டா, ரமலானுடைய 30 நாள் அல்லது 29 நாள் நோன்பை அல்லாஹ் அதை 10 பெருக்கி 300 நாட்களுக்கு சமமாக்குறான். ஷவ்வாலுடைய 6 நோன்பை 10 பெருக்கினால் அது 60 நாள். ஒரு வருடத்தில் இஸ்லாமிய கலண்டர் அடிப்படையில் 360 நாட்கள் தான் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் 10 பெருக்கி அல்லாஹ் எங்களுக்கு நன்மைகளை கூலிகளை தருவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஷவ்வாலுடைய நோன்பை நோத்திருப்போம். அப்படி நோன்பை பிடிக்காதவர்கள் இந்த மாதம் முடிய முன்னால் லமாக்களுடைய கருத்தின் அடிப்படையில் ஷவ்வாலுடைய மாதம் முடிய முன்னால் அந்த 6 நோன்பை நாம் பிடித்தோம் என்றா அந்த நன்மை எங்களுக்கு அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த நற்கர்மத்தை அந்த நோன்பை நோத்து முழு வருடமும் நோன்பு நோத்த நன்மை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையில எங்களுக்கு ஓதுவது கடமையாக்க இருக்கிறார். ஒவ்வொரு ரகாத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹால சில விடயங்களை நாம் அல்லாஹிடத்தில் முன்வைக்கிறோம். முதலாவது அல்லாஹ்வை புகழ்றோம். எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள
ஒப்பந்தத்தை நிரூபிக்கிறோம், அதை உறுதிப்படுத்துகிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். அதற்கு பின்னால் அல்லாஹிடத்தில் நாம் துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கின் சொல்லி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கற்றுத்தாரான். அல்லாஹிடத்தில் முதலாவது நாம் எதை கேட்க வேண்டும்? ஹிதாயத்தை கேட்கிறோம். ஹிதாயத்தை கேட்கும் போது முதலாவது ஹிதாயத்தை பெற்றவர்கள் யார்? அன்அம்த அலைஹிம், நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள், இவர்கள் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிஞ்சார், அவர்களுடைய அந்த வழி, அவர்கள் எந்த வழியில் எப்படி வாழ்ந்தார்களோ, அவர்கள் எந்த முறையில் வாழ்ந்தார்களோ, அந்த வழியில வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இடத்தில் நாம் கேட்கிறோம். அதற்கு பின்னால் அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்தை பெற்றவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களில், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களில், இன்னும் எதிர்காலத்தில் வாழ இருக்கக்கூடியவர்கள், ரெண்டு சாரார்கள் இருக்காங்க. ஒரு சாரார் அல்லாஹுடைய கோபத்தை பெற்றவர்கள், இன்னொரு சாரார் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அருளையும் அல்லாஹுடைய இரக்கத்தை பெற்றவர்கள். அல்லாஹுடைய கோபத்தை பெற்றவங்கள்ட்ட இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். நாம் அந்த கூட்டத்தில் ஆகிடக்கூடாது. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், இன்னொரு கூட்டம் வழி தவறுனவர்கள். அவர்கள் அல்லாஹ் உடைய விடயத்தை, அல்லாஹ்வை விளங்குற விடயத்தை, அல்லாஹ்வை வணங்குற விடயத்துல சரியான வழிய, சரியான ஐமை பெறாம அவர்கள் வழி தவறு இருக்கிறார்கள். ஒரு தவறான முறையில் அவர்கள் அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமினத்து நாசிபா தஸ்லானாரன் ஹாமியா, கஷ்டப்பட்டு அமல் செய்வார்கள், ஆனா அவர்கள் போகக்கூடிய இடம் நரகமாக இருக்கும். அல்லாஹ் அந்த ரெண்டு கூட்டத்தை விட்டும் எங்களை பாதுகாக்க வேண்டும். அதுக்கு பின்னால் வரக்கூடிய தொடர் இரண்டு சூறாக்கள், சூரத்துல் பக்ராவும் சூரா ஆல இம்ரானும். இந்த ரெண்டு சூறாவையும் நாம் எடுத்தோம் என்றா அல்லாஹ் இந்த ரெண்டு சாராரை பத்தியும் விளங்கப்படுத்துறான். சூரத்துல் பக்ரால கைரில் மக்தூபி அலைஹிம், அல்லாஹுடைய கோபத்தை பெற்றவர்கள் யார், அந்த யஹூதிகள் அவர்களுடைய குணங்கள் என்ன, அவர்கள் தெரிந்த தன்மைகள் என்ன, அவர்கள் எப்படி நபிமார்களுக்கு மாறு செய்தார்கள். எடக்கட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரால நாங்க தொடர்ச்சியாக ஓதினால் அது யஹூதிகளுடைய வாழ்க்கை, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், யுத்தத்துக்கு வந்தார்கள், யுத்தத்துக்கு வந்து கடைசி கட்டத்துல சொன்னாங்க ஹாஹுனா காயிதூன், இங்கிருந்து நாங்க இருப்போம், அந்த ரப்புக்கு ஃபகாத்திலா, நீங்களும் உங்களோட ரப்பும் போயிட்டு யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு ஒவ்வொரு கட்டத்திலையும் யஹூதிகள் எப்படி நடந்து கொண்டார்கள், ஏன் அல்லாஹுடைய கோபத்தை அவர்கள் அடைந்தார்கள் என்று சூரத்துல் பக்ரால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடத்துல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிறிஸ்தவர்களுடைய தவறான நம்பிக்கை, தவறான அகீதா, அவர்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், தவறான கொள்கையை அல்லாஹ் சூரா ஆல இம்ரான்ல தெளிவுபடுத்துறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சூரா பக்ராவுடைய ஆரம்ப கட்டம் யஹூதிகள் தவறின ஒரு மிக முக்கியமான அடிப்படையான ஒரு விடயம் தான் மறைவான விடயத்தை கொண்டுள்ள நம்பிக்கை என்ற விடயத்தில் அவர்களுக்கு பலவிதமான பதத்தங்களும் அதில் உறுதிப்பாடு இருக்கல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களை தெளிவுபடுத்தும் போது முத்தகீன்கள் யார், இறையச்சம் உள்ளவர்கள் யார், தக்வாவை அடைந்தவர்கள் யார்ண்டா யுமினூன பில் கைப், மறைவான விடயத்தை நம்புவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கும் எங்களுடைய தீனை ஏற்றுக்கொள்ளாம வாழக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான வித்தியாசம் அது எங்க நாம் உடுக்கக்கூடிய ஆடை அல்ல, எங்களோட செயல்பாடுகள் அல்ல, எங்களுக்கு மத்தியும் அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அடிப்படையான வித்தியாசம் எங்கட கொள்கை, எங்கட நம்பிக்கை, எங்கட அகீதா. நாம் வாழ்றது மறைவான விடயத்தை கொண்டு நாம் நம்பி வாழ்றோம். இது ஒரு அடிப்படையான விடயம். எப்ப எங்கட மறைவான அந்த வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, மலக்குமாருடைய விடயம், அல்லாஹுடைய விடயம், சொர்க்க நரகமுடைய விடயம், கதருடைய விடயத்தில் எப்ப எங்கள் உள்ளத்தில் சந்தேகம் உண்டாகுதோ, எப்ப அதில் பதத்தம் உண்டாகுதோ, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். யஹூதிகள் எந்த அல்லாஹுடைய கோபத்தை அடைந்து கொண்டார்களோ, எந்த விடயத்தை, அவர்கள் முன்னால காண்டத்தை நம்பினார்கள், அதுக்கு மறைவாக இருக்கிறத நம்பல்ல. அல்லாஹ் முன்னால கண்ணால காண்டத்தை நம்பினார்கள், முன்னுக்கு அவர்களுக்கு விளங்குது, ஆபத்திருக்கிறது போல விளங்குது, ஆனா மறைவாக இருக்கிறத நம்பல்ல. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி குர்ஆனில் பல இடங்களில் வலியுறுத்தக்கூடிய ஒரு அடிப்படையான விடயம் தான் ஈமான் பில் கைப், மறைவான விடயத்தை கொண்டு நம்பிக்கை. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நோன்பாக இருக்கட்டும், எங்களுடைய எல்லா இபாதத்துகளாக இருக்கட்டும்,
அந்த இபாதத்துகள் உயிரோட்டம் உள்ளதாக மாறக்கூடிய ஒரு அடிப்படையான விடயம், அது மறைவான விடயத்தை கொண்டுள்ள இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை அடிப்படையாக வைத்துதான். நாங்கள் நோன்பு நோத்ததும் வேற எதையும் அடிப்படையாக வைத்தல்ல, நாங்கள் தொழுகிறதும் வேற எதையும் அடிப்படையாக வைத்தல்ல. எங்களுக்கு மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது. இது அல்லாஹுடைய கட்டளை. நாங்கள் யாரும் அல்லாவை நேரடியாக பார்க்கவில்லை, ஆனால் அல்லாவை பார்த்தது போல நாங்க நம்பிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய வல்லமை சக்திகளை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையுடன் வாழ்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கை என்றது இது ஒரு மிக முக்கியமான விடயம். உலகத்தில் இந்த காலத்தில் எல்லாரும் எல்லாத்தையும் விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணுங்க, சயின்டிபிக்காக இதை ப்ரூவ் பண்ணுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மறைவான அகீதா கொள்கை என்றது அது சயின்டிபிக்காக ப்ரூவ் பண்ண முடியுமான ஒரு விடயம் அல்ல. ஒருத்தர் சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்பா, என் உள்ளத்துல ஒரு அன்பு இருக்குது, ஒரு நேசம், ஒரு ஃபீலிங் வந்திருக்குது, நான் உங்களை நேசிக்கிறேன். லவ், இந்த லவ் என்ற இந்த ஃபீலிங்க, இந்த காதல், அன்பு, பாசம், நேசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபீலிங்க யாருக்கு சரி சொல்லுங்க? இதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணுங்கடா யாருக்குமே சொல்ல முடியாது. விஞ்ஞான ரீதியாக அதை ப்ரூவ் பண்ண சொன்னா ப்ரூவ் பண்ண முடியாது. அதை ஒரு உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, அன்புக்குரிய சகோதரர்களே, அதை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க முடியாது. அதே போலதான் அன்புக்குரிய சகோதரர்களே, ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று, ஆனா அதை நம்பிருக்கிறோம், அந்த அகீதா அந்த நம்பிக்கையை எங்களுக்கு சயின்டிபிக்காக நிரூபிக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்றோம், அன்புக்குரிய மலக்குமார்கள் தான் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது நம்பிக்கை, அல்லாஹின் மீது நம்பிக்கை ஈமான் கொண்டிருக்கிறோம், மலக்குமார்கள் மீது நம்பிக்கை ஈமான் கொண்டிருக்கிறோம். மலக்குமார்கள் எங்களுக்கு சூழ இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியம், நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மலக்குமார்கள் அதை பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு குரான் ஆயத்தையும் ரமலான்ல ஓதினோம். அன்புக்குரிய சகோதரர், அந்த குரான் ஆயத்துகளை நேரடியாக மலக்குமார்கள் அப்படியே எடுத்து அல்லாஹ் இடத்துல கொண்டு போயிட்டு அல்லாஹ் இடத்துல சாப்பிடுறாங்க. இதுதான் எங்கட நம்பிக்கை. ஆனா மலக்குமார்கள் எங்களுக்கு சூழ இருக்கிறாங்க, எங்கட வார்த்தைகளை எடுக்கிறாங்க, எங்களை பாதுகாக்கிறாங்கன்றத சயின்டிபிக்காக நிரூபிக்க சொன்னா யாராலையும் நிரூபிக்க முடியாது. ஆனா அதுதான் உண்மை. இதுதான் ஈமான் பில் கைப், மறைவானது. எதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியுமோ, எதை விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ண முடியுமோ, அது கைப் அல்ல, அது மறைவானதல்ல. விஞ்ஞானம் என்றது எதை கண்ணுக்கு விளங்குதோ, எதை கையால உணர முடியுமோ, எதை உணர முடியுமோ அதைத்தான், அதுக்குதான் விஞ்ஞானம், அதுக்குதான் சயின்ஸ். எது எங்கட இந்த புலன்களால உணர முடியாத விடயத்துக்கு சயின்ஸால விஞ்ஞானத்தால அதை நிரூபிக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்ல, ஆனா அதான் உண்மை. மலக்குமார்கள் எங்களோட இருக்கிறாங்க. ரமலானுடைய மாதத்திலையும் அதே போல லைலத்துல் கத்ருடைய இரவும் பெருநாளுடைய நாளும் இருக்குதே. ஒரு ஆலிம் அழகான முறையில இதை தெளிவுபடுத்துறார். எங்களுக்கு தெரியும் ஏராளமான ஹதீஸ், லைலத்துல் கத்ருடைய இரவுல மலக்குமார்கள் தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹ், அந்த நாள்ல மலக்குமார்கள் எந்த அளவுக்கு இறங்குறாங்கன்னா, ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையில வானத்துல நிறைஞ்சிருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களும் கீழே வாழ்றாங்க. சங்கிலி கோர்வையா வானத்திலிருந்தும் பூமிக்கு மத்தியில இடையில எந்தவித ஒரு கெப்பும் இல்ல, அந்த எல்லா இடத்திலையும் மலக்குமார்கள் இருக்கிறாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவுல எந்த ஒரு கெப்பும் இருக்காது. அந்த இரவு அல்லாஹ் ஏன் வைத்திருக்கிறான்டா, அல்லாஹ் எங்களை முன் வைத்து மலக்குமார்களுக்கு முன்னால அல்லாஹ் பெருமை பேசக்கூடிய நாள் தான் அது. எங்களை படைப்பதற்கு முன்னால மலக்குமார்கள் சொன்னாங்க, இவங்க உலகத்துல ஃபித்னாவையும் ஃபசாதையும் இரத்தத்தையும் ஓட்ட போறாங்க, இப்படியான ஒரு படைப்பு படைக்க போறியா? அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல அல்லாஹ் காற்றான் சில மலக்குமார்கள் அந்த நாள் தான் உலகத்துக்கு இறங்குறாங்க, அதுக்கு முன்னால வந்ததே இல்லை. ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெண்டு இறக்கைகள் இருக்குது. ஒரு ஹதீஸுடைய கருத்தின் அடிப்படையில அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் மாத்திரம்தான் அவர்கள் அதை திறப்பார்கள். அந்த இரண்டு இறக்கைகளையும் விரிப்பார்கள். வான மஷ்ரிக் மக்ரிப் முழு உலகத்தையும் அந்த இரண்டு இறக்கையால் அப்படியே மறைச்சு கொள்வாங்க. அந்த இறக்கையுடைய நிறம் பச்சை நிறம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் முடிஞ்சது, லைலத்துல் கத்ர் இரவு முடிந்தது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நாங்க இபாதத் செஞ்சோம், எங்களோட உள்ளத்துல அந்த உணர்வு இருக்கணும், இப்படியான ஒரு இரவை தான் நாம் அடைஞ்சிருக்கிறோம் என்ற அந்த மன அமைதி எங்களுக்கு இருக்கும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும். எல்லா இடத்திலையும்
திரும்பி காலையில சூரியன் உதயமாகறோன்னு மலக்குமார்கள் திரும்பி போறாங்களாம். மலக்குமார்கள் திரும்பி போறாங்களாம். அன்புக்குரிய சகோதரர்களே, போக்கல வானத்துல சில மலக்குமார்கள் வரவேற்று கொண்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய மலக்குமார்களை, போகக்கூடிய மலக்குமார்கள், யாரெல்லாம் இபாத செஞ்சு கொண்டிருந்தாங்களோ, நின்று வணங்கி கொண்டிருந்தாங்களோ, நற்கர்மங்கள்ல ஈடுபட்டாங்களோ, அவங்களோட பேர், அவங்களோட வாப்பட பேர், குடும்ப பேர் எல்லாத்தையும் எழுதிட்டு போயிட்டு என்ட்ரன்ஸ்ல போக்கல வாசிச்சுட்டு போவாங்க. நான் இன்னார இன்னாருடைய மகன் இன்னார கண்டேன், இந்த நிலையில இபாத செஞ்சு கொண்டிருந்தார். அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் அந்த இரவுல அன்புக்குரிய சகோதரர்களே, இபாதத்தில் வணக்க வழிபாடில் ஈடுபட்ட எங்கட ஒவ்வொருத்தருடைய பேரும் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. இதான் மறைவான விடயத்தை கொண்டு நம்பி வாழக்கூடிய நாம், எங்களுக்கும் அந்நியவர்களுக்கும் ஈமான் இல்லாதவர்களுக்குரிய அடிப்படை வித்தியாசம். எங்கட இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் அவங்க போட்டாங்கண்டா ஃபேஸ்புக்ல, அல்லது ட்விட்டர்ல ட்வீட் பண்ணாங்கண்டா, அல்லது வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணா, அவங்களுக்கு சரியான சந்தோஷம். அந்த போஸ்ட் எடுத்து பார்த்தா நிறைய பேர் லைக் பண்ணிருக்கிறாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்கிறாங்க, நிறைய பேர் வியூ பண்ணிருக்கிறாங்க. அவர் சொல்லுவார், அப்பா இந்த முறை பிறநாளைக்கு நான் உடுத்த ஆடை இருக்குதே, அதை நல்லா புதிய ஆடை ஒன்று உடுத்து, நான் ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து நான் போஸ்ட் பண்ணேன் பாருங்க, அதுக்கு இருக்கிற கமெண்ட்ஸ் எவ்வளோன்னு பாருங்க, அதை எத்தனை பேர் ஷேர் பண்ணிருக்கிறாங்கன்னு பாருங்க, எத்தனை பேர் வியூ பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கன்னு சந்தோஷப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமல்களையும் மலக்குமார்கள் எடுத்து போயிட்டு வானத்துல போஸ்ட் பண்றாங்க. ஒவ்வொரு மலக்குமார்களும் அதை ஷேர் பண்றாங்க, ஒவ்வொரு மலக்குமார்களும் அதுக்கு கமெண்ட் பண்றாங்க, ஒவ்வொரு மலக்குமார்களும் அதை லைக் பண்றாங்க. கொஞ்சம் யோசிங்க அன்புக்குரிய. இதுதான் ஈமான் பில் கைப், மறைவான விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது எங்கட கண்ணால கையால எங்கட உடலால உணர முடியாது, ஆனா இதுதான் உண்மை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்கள்ல, நீங்க ஒரு விருந்தாளியை நீங்க உபசரிக்கணும். ஆனா இந்த காலத்துல நாங்க விருந்தாளி உபசரிக்கிறதும் மக்களுக்கு போயிட்டு இன்விடேஷன் கொடுக்கறதும் மறைவான விடயத்தை நம்பி அல்ல. என்னண்டா, அவர் வேண்ட மகள்ட அவரோட மகண்ட கல்யாணத்துக்கு என்ன இன்வைட் பண்ணாரு, அதனால நான் இன்வைட் பண்றேன், இல்லாட்டி கோவிச்சு கொள்வார், இல்லாட்டி என்னைய மதிக்க மாட்டாரு. நாங்க இன்விடேஷன் பண்றது அதுக்கு, வீட்டுக்கு வாரவரை நாங்க மதிக்கிறது, அவரை கண்ணியப்படுத்துறது போலி பொய்க்கு நடிக்கிறோம். உண்மைக்கு உள்ளத்துல அவரோட இருக்கிற அன்பு நேசம் பாசத்தினால் அல்ல, அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும் நான் எல்லாரும் அப்படின்னு சொல்லல. ஆனா இப்படி அப்படியான ஒரு போலியான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படி வீட்டுக்கு வாரவரை மதிக்கிறண்டா, அவர் ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், படித்தவராக இருக்கட்டும், படிக்காதவராக இருக்கட்டும், எந்த நிலையிலாக இருந்தாலும் அவர் விருந்தாளியா வந்தா அந்த விருந்தாளியை மதிக்கணும். ஆனா எங்கள்கிட்ட ரெண்டு விதமான ஸ்டாண்டர்ட், பணக்காரன் வந்தா அவரை மதிக்கிற ஸ்டாண்டர்ட் வித்தியாசம், ஒரு படிச்சவன் வந்தா செல்வாக்குள்ளவர் வந்தா அவரை மதிக்கிற ஸ்டாண்டர்ட் வித்தியாசம். ஆனா அது ஏழையாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர் ஒரு விருந்தாளியாக வீட்டுக்கு வந்தா மதிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, விருந்தாளியை மதிக்கிற விடயத்துல மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகர். இந்த ஹதீஸ பாருங்க, இவ்வளவு அழகு. யாரு அல்லாவை கொண்டும் மறுமையினால கொண்டு ஈமான் கொள்றாங்களோ அவங்க ஃபல் யுக்ரிம் வைஃபா, அவங்க என்ன செய்யட்டும், தன்னுடைய விருந்தாளிய உபசரிக்கட்டும், விருந்தாளிய கண்ணியப்படுத்தட்டும். அல்லாஹு அக்பர். ஏன் இதை செய்யறோம்? நாங்க விருந்தாளிய மதிச்சோம்டா, இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நாங்க போறோம் விருந்தாளிகளாக, நாளை கயாமத்தினால மலக்குமார்களும் அல்லாஹும் எங்களை கண்ணியப்படுத்துவாங்க. அதுதான் வேறொன்றும் இல்லை. பில்லாஹி வல் யௌமில் ஆகர், இதுதான் மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகர் ஃபல்யுக்ரிம் ஜார், அவருடைய அண்டை வீட்டார மதிக்கட்டும், அண்டை வீட்டாருக்கு கண்ணியமாக நடக்கட்டும். அண்டை வீட்டார நாங்கள் ஏன் செய்ய போறோம்? நாளை கயாமத்தினால அல்லாஹும் மலக்குமாரும் என்னுடைய அண்டை வீட்டாராக இருக்க போறாங்க, அல்லாஹ் எங்களை மதிப்பான். இதுதான் அன்புக்குறி. இந்த ஹதீஸ்களுக்கு முன்னால, சில கேரக்டர்களுக்கு முன்னால, பண்பாடுகளுக்கு முன்னால ஈமான அல்லாஹ் ஞாபகப்படுத்தின காரணம், எங்கட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் அதை எது செஞ்சாலும் சரி, அதை யாரு எது செஞ்சாலும் சரி, அன்புக்குரிய சகோதரர்களே, ஆஹராவையும் அல்லாவையும் மறுமை நாளை மாத்திரம்தான் அடிப்படையாக செய்யும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல மக்களுடைய பேர் புகழ் பிரபலியத்தை நாடி செஞ்சோம்டா, மக்கள்கிட்ட ஒரு காலமும் எங்களுக்கு அதை அடைந்து கொள்ள முடியாது, மக்கள் ஒரு காலமும் எங்களை அப்ரிசியேட் பண்ணவே மாட்டாங்க. இதுதான் உண்மை. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே,
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் நோன்பு நோத்ததும், இரவுல நின்று வணங்கினதும், குர்ஆனுடைய ஓதல்ல ஈடுபட்டதும், பல தர்மங்களை கொடுத்ததும் இதுக்குரிய அடிப்படை நோக்கம் காரணம். அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் மறுமை நாளில் வெற்றியார்களாம். இந்த பண்பாடுகள் தொடரணும். நோன்பு கொண்டு எதை பெற்றுக்கொண்டோமோ அது தொடரணும். தர்மம் கொடுத்தோம் ரமலான்ல மட்டுமல்ல, அந்த தர்மத்துடைய அந்த பண்பாடு தொடரணும். குர்ஆன் ஓதினோம், அது ரமலான்ல மட்டுமல்ல, அது தொடரணும். அதுல குறிப்பா அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நோன்பு நோத்தும் வாழ்ற முஸ்லிம்களாக எங்கட ஆன்மீகம் எங்கட இபாதத்தில் நான் சொன்னேன், நாங்கள் ஆஹராவை அடிப்படையாக வைத்து வாழக்கூடியவங்க. நாங்கள் அனைத்து விடயத்திலேயும் பண்பாடாக ஒழுக்கமாக கௌரவமாக நடந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கும். அது அதனுடைய செயல்பாடு. ரமலான சரியா கழித்தோமா, அது எங்கட வியாபாரத்தில் எங்களை கண்டு கொள்ளலாம், குடும்ப வாழ்க்கையில் அதை கண்டு கொள்ளலாம், அண்டை வீட்டாருடன் நாங்கள் நடந்து கொள்ற விடயத்தில் அதை கண்டு கொள்ளலாம். அண்டை வீட்டாரையும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது எங்களுக்கு சூழல் இருக்கக்கூடிய மக்களை நோவித்து அவர்களுக்கு இடைஞ்சலாக இருந்து எங்களுக்கு எந்த ஒரு இபாதத்தையோ எங்களோட வணக்க வழிபாடுகளோ எங்களோட எந்த செயல்பாடும் அல்லாஹ் அங்கீகரிக்க போறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எங்களோட திருமணமாக இருக்கட்டும், அனைத்துமே மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம ஒரு முன்மாதிரியாக நாங்கள் வாழக்கூடியவராம. சஹாபாக்கள் பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்தார்கள். இஸ்லாத்தை ஆயுதத்தால பருத்து நின்றது அது உண்மை அல்ல. இந்தோனேஷியாவுக்கு இஸ்லாம் போனது. இப்ப இந்த உலகத்துல அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவுக்கு இஸ்லாம் போனது யுத்தத்தால் அல்ல, வியாபாரிகள் முஸ்லிம் வியாபாரிகள் அங்க போனாங்க. அவங்களோட வியாபாரத்துல அந்த வியாபாரமாக மாற்றும் பார்க்கவில்லை, அது ஒரு சமூக சேவையாக பார்த்தாங்க. என்ற பிசினஸ் இது ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ். நீங்க தர்மம் கொடுக்காட்டிலும் பரவாயில்ல, உங்களுடைய வியாபாரத்தை நேர்மையாக செய்யுங்க, அதனுடைய ஹக்க சரியாக கொடுங்க, அதே ஒரு பெரிய தர்மம். ஒரு பக்கம் நாங்க பெருசாக நியாயம் இல்லாம அநியாயமாக சம்பாதிச்சு எவ்வளோ தன் தர்மம் கொடுத்தும் வேலையில் அல்லாஹுடைய அருளை பெற முடியாது. அதை விட முக்கியம் நியாயமாக சம்பாதிக்கிறது. நியாயமாக சம்பாதிச்சு எங்களுக்கு சூழல் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அதே போல எங்களுடன் இருக்கக்கூடிய உறவாளி இவங்களுடைய உள்ளங்களை அது சேவை மனப்பாங்க. சர்வீஸ் ஃபர்ஸ்ட். இப்ப பேசுறாங்க எல்லா இடத்துலையும் போனா சொல்லுவாங்க, வியாபாரத்துல உங்களோட பெரிய அசெட் என்ன, உங்களோட பிசினஸ்ல கம்பெனியில பெரிய அசெட் என்ன, உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய முதலீடு என்ன என்று பலரும் பலத சொல்லுவாங்க. ஆனா இப்ப உலகம் பேசுறது இந்த கால் சொல்றது, உங்கள்ட்ட இருக்கிற பணமோ உங்களோட பேங்க் பேலன்ஸோ உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் அல்ல உங்களோட பெரிய அசெட், உங்களோட கஸ்டமர்ஸ். உங்களோட கஸ்டமர்ஸ் அவர்கள் தான் உங்களோட பெரிய அசெட். அப்படின்னா அவங்களோட பண்பாடாக நடந்து கொள்ளும், அஹ்லாக்கார் நடந்து கொள்ளும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவை. இதான் ரமலானில் நாம் படித்த பாடம், பண்பாடு. இதான் ஆஹராவின் மீது உள்ள நம்பிக்கை. எனக்கு நஷ்டமாக விளங்கும், ஆனா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு பரவல்ல, என வரக்கூடிய அந்த கஸ்டமரை நான் அவரை நான் சந்தோஷப்படுத்தணும், அவர் சந்தோஷம் இல்லாம இருக்க போகக்கூடாது என்ற விடயம். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லாஹ் இந்த ஒரு விடயத்தை சொல்லி ஹுதுபா அன்புக்குரிய சகோதரர்களே அதிகமாக பேசுறோம். இந்த காலத்துல மூணு சாரார்கள் இருக்கிறாங்க கூட்டம். நாங்க கேட்கிறோம் செவிமடுக்கிறோம் இல்ல, ஒரு ஒரு சாரார் கேட்போம் செவிமடிக்க மாட்டோம், இன்னொரு சாரார் கேட்கிறோம் செவிமடிக்கிறோம் ஆனா படிக்க மாட்டோம். பல விடயங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் கேட்டார்கள் செவிமடுத்தார்கள், அதை கொண்டு ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்கள், பாடத்தை கற்றுக்கொண்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹுதுபா கடைசியா ஹஜ்ஜத்துல் வதால கடைசி நேரம் செஞ்ச ஹுதுபா தான் நீளமான ஹுதுபா. அந்த ஹுதுபாவை எவ்வளவு தான் மெதுவாக நாங்க வாசிச்சாலும் ஒரு 18-20 நிமிஷத்துக்குள்ள அந்த ஹுதுபா முடிஞ்சிடும், அவ்வளவுதான். கூடுதலா பேசல, ஆனா வாழ்ந்து காட்டினார்கள், வாழ்ந்து காட்டினார்கள், பண்பாடாக வாழ்ந்து காட்டினார்கள், ஒவ்வொருத்தரையும் முன்னுதாரணம் உள்ளவர்களாக ஆக்கினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமுல்லாஹ் அவர்கள் அவர்கள் ஒரு இமாம், அதே நேரத்தில் ஒரு வியாபாரி, வியாபாரி சின்ன வயசுல இந்த வாப்பா என்ன சொல்ற புடவை வியாபாரி. அவருக்கு எந்த அளவுக்கு புடவையுடைய அனுபவம் இருந்துச்சா, தூரத்து பார்த்து அந்த புடவை எப்படி குவாலிட்டி என்ன 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 தரம் உள்ள புடவை என்றுள்ள அறிவெல்லாம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமுல்லாஹ் இருந்தது. எந்த அளவுக்கு அவர் அந்த விடயத்துல ஹலாலையும் ஹராமையும் கஸ்டமர்ஸுடைய விடயத்துல பண்பாடாக நடந்து கொண்டார்ந்தா, ஒரு தடவை அவர் என்ன செய்ய அவர்கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார். பார்ட்னரை காலையில வச்சுட்டு போவார் படிக்கிறதுக்கு, மாலையில வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு போவார். இப்படிதான் ரெண்டு பேரும் பிசினஸ் செஞ்சாங்க. ஒரு
ஒருத்தர் புடவைகளை விற்க வந்தார். ஏன் இது ஆஹராவுடு நம்பிக்கை பாருங்க. கொணந்தவருக்கு கொணந்த சாமானத்துடைய வேலை தெரியாது. இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் கேட்கிறாங்க, எவ்வளவுக்கு நீங்க விற்கிறீங்க? வில குறைவா சொல்றாரு. இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் சொல்ல, இல்ல நீங்க கொணந்திருக்கிற புடவை இருக்குதே மிக விலை உயர்ந்த ஒரு புடவை, நீங்க சொல்ற விலை மிச்சம் குறவு, இதனுடைய சரியான பிரைஸ் இப்பக்கு மார்க்கெட் பிரைஸ் இதுதான், அதனால நான் உங்களுக்கு அவ்வளவு தந்து வாங்குறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க சொல்லுவோம் என்ன, என்னப்பா மடேன், மார்க்கெட் பைசை விட குறையாக லாபமாக கிடைக்க போகுது, இவன் லாபத்தை பார்க்காம மடத்தனை வேலை செய்யறார். இல்ல, அவர் தெரியாம தான் அதை முன்வைக்கிறார். இவர் அதை முன்வைக்கிறார், இல்ல இதுதான் அதனுடைய பிரைஸ். ஒரு தடவை ஒரு புடவையில சின்ன ஒரு டேமேஜ் அவட பார்ட்னருக்கு சொல்லிட்டு போனாரு, யாரு சார் இதை வாங்க வந்தா சொல்லுங்க, இதுல சின்ன டேமேஜ் ஒன்று இருக்குண்டு, அதை விலையை குறைச்சி கொடுக்கணும், என் இதுல சின்ன டேமேஜ் ஒன்று இருக்குது, எவ்வளவு பண்பாடு. ஆனா பார்ட்னர் மறந்துட்டாரு, வந்தவர் வியாபாரத்தில் அதை வாங்கிட்டு போயிட்டாரு. இரவு நேரம் வந்து பார்த்தா அந்த புடவை வித்தப்பட்டிருக்குது. கேட்டாரு, என்னப்பா அது சொல்லிட்டா வித்தீங்க? இல்ல எனக்கு மறந்துட்டு. அவங்களுக்கு வாங்கினவர் யாருன்னு தெரியுமா? தெரியாது. பஜார்ல எத்தனையோ பேர் வந்துட்டு போறாங்க. அபு ஹனீஃபா ரஹிமுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, அன்றைய நாளுடைய முழு வருமானத்தையும் தர்மத்தை கொடுக்கிறார், அன்றைய நாளுடைய முழு ப்ராஃபிட்டையும் அப்படியே சதக்கால கொடுக்கிறார். ஏன், என்னுடைய பணத்துல ஹராம் சேரக்கூடாது. இதன் இது இந்த ஆலிங்கள் இவங்க வியாபாரியாக இருந்தார்கள். இந்த பண்பாடுதான் மக்களை இஸ்லாத்துக்குள்ள அழைத்தது, மக்களை இஸ்லாத்துக்குள்ள வரவேற்றது. என்னண்டா கொடுத்து இந்த பண்பாடு அன்புக்குரிய சகோதரர்கள், குறிப்பாக முஸ்லிம் என்று சொல்றது எங்களுடைய இபாதத் பள்ளிக்குள்ள இருக்குது, எங்களோட நோன்பு எங்களோட இருக்குது, எங்களோட குடும்ப வாழ்க்கை எங்களோட இருக்குது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட வியாபாரம் சமூக உறவு தான் எங்களையும் மற்றவர்கள் யார் என்றது. அந்த அடிப்படை அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமான் பில் கைப், மறைவான விடயத்தை நம்பி யாரு வாழ்றோமோ அவங்களுக்கு தான் அனைத்து. எங்களுடைய இஸ்லாத்துல அடிப்படையானது மறைவான விடயத்தை நம்பி, அப்படியானவர்கள் தான் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். யுகீமுனஸ்ஸலா, தொழுகைன்றது ஒரு சம்பிரதாயமா செய்யறது அல்ல, இது ஒரு சடங்காக செய்யற ஒரு விடயம் அல்ல, அது ஒரு பழக்கம் அல்ல. சிலருக்கு அது ஒரு பழக்கம், ஒரு ஹேபிட்டா மாறி இருக்குது. ஆனா ஆஹராவையும் ஈமானையும் அடிப்படையாகவே தள்ள தொழுதுவோம். தொழிலின் மூலமாக தொழ தொழ எங்களோட பண்பாடுகள், எங்களோட அஹ்லாக்கள், எங்களோட தன்மைகள், ஜிக்ரின் மூலமாக அதுகள் கூடிக்கொண்டே போகும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்தில் குறிப்பாக ஊடகத்தில் முஸ்லீம்கள் யார் என்ற உலகத்துல இந்த காலத்தில் எல்லாம் சொன்ன இலங்கையில் அப்படி பிரச்சனை, முஸ்லீம்கள் எங்க வாழ்ந்தாலும் வாழக்கூடிய எல்லா நாட்டிலையும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை தான், அமெரிக்காலையும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை தான், அமெரிக்காலையும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை தான், எல்லா இடத்திலையும் முஸ்லீம்கள் என்றா ஒரு ஊடகத்தின் மூலமாக கொச்சப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்குது. முஸ்லீம்களுக்கு அவங்க எல்லா விடயத்திலையும் அவர்களை தவறான வழியில பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, ஊடகம் எதை சொன்னாலும் எங்களோட அண்டை வீட்டார் எங்களுக்கு சாட்சி சொல்லணும், ஊடகம் சொல்றது பொய், முஸ்லீம்கள் அன்றது அவங்க அல்ல, என்ன ஏன் அண்டை வீட்டார் ஒரு முஸ்லீம், இவங்க நல்லவங்க, எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க சொல்லணும், ஊடகம் சொல்லலாம் எதா இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் என்றது அவங்க அல்ல, என்னுடைய முதலாளி அவர் ஒரு முஸ்லீம், என்னுடன் எவ்வளவு பண்பாட நடந்து கொள்றார். முதலாளி சொல்லணும், எனக்கு கீழே வாழ்றவங்க எங்களோட வேலை செய்யறவங்க தொழிலாளிகள் முஸ்லீம்கள், அவங்க அப்படி அல்ல, அவங்க நல்லவங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பண்பாடுகளை வளர்க்கக்கூடிய ஒரு சமூகமாக, இதை முன்வைக்கக்கூடியவர்களாக, எங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நியமத்துகளை மக்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக நாம் வாழணும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக இந்த நாட்டில் மட்டுமல்ல, இந்த நிலையில அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க யார் என்றது எங்களோட இபாதத்தோ எங்களோட நோம்போ எங்களோட தர்மம் அல்ல, எங்களோட அஹ்லாக் தான். ஒரு மனிதன் என்றது எங்களோட ஈமான் என்றது, எங்களுக்கு ஈமான் இருக்குதுண்டா நாங்கள் விட்டு கொடுப்போம். ஏன், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு அதுக்குரிய கூடிய தருவான், மறைவான விடயத்தை நம்பி வாழ்வோம். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம். அல்லாஹ் எங்களுடைய ரமலானை அனைத்தையும் கபூல் செய்து, எந்த ஆன்மீக உணர்வு ஒரு முஸ்லீம் ரமலான்ல எந்த உணர்வு இருந்ததோ அதே உணர்வு தான் ஷவ்வாலையும் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கணும், துல் காதாலையும் அதே உணர்வு தான் இருக்கணும், துல் ஹஜ்ஜாலையும் அதே உணர்வு தான் இருக்கணும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறுதி வரையில் இன்னும் ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும், அதில் இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். இன்னும் வரக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய 10 இரவுகள் வலையாளின் ஆஷிர், அந்த இரவுகளில் நோன்பு நோத்து
அந்த இரவுகளில் நின்று வணங்கி இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து பெற்றார்களுடைய ஒருத்தார் உறவினர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. வ ஆகிரு தஆவானா.